தேசிய விளையாட்டு ஆணையத்தில் சாய் அதிகாரிகள் மூலமாக பல்வேறு முறைகேடுகளும் சட்டத்திற்கு புறம்பான செயல்பாடுகளும் நடந்து வருவதாக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு புகார் எழுந்தது. இதுகுறித்து ஆணையத்தின் பொது இயக்குநர் நீலம் கபூர் மத்திய விளையாட்டு அமைச்சகத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் லஞ்ச புகார் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் டெல்லி லோதி சாலையில் அமைந்துள்ள தேசிய விளையாட்டு ஆணைய அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது லஞ்ச புகாரை உறுதிப்படுத்தும் சில முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. இதனையடுத்து ஆணையத்தின் இயக்குநர் எஸ் கே சர்மா, ஜூனியர் கணக்கு பதிவு அதிகாரி ஹீரிந்தர் பிரசாத், மேற்பார்வையாளர் லலித் ஜாலி, தலைமை அதிகாரி வி கே சர்மா, தனியார் ஒப்பந்ததாரர் மந்தீப் ஹகுஜனா மற்றும் யூனஸ் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அரசுக்கு செலுத்தப்பட வேண்டிய ₹19 லட்சம் நிறுவன நிலுவைத் தொகையை கணக்கில் காட்டாமல் இருப்பதற்காக 3% தொகை வரை லஞ்சம் பெற்றதாக கைது செய்யப்பட்டுள்ளோர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தேசிய விளையாட்டு ஆணைய வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை தோற்றுவித்துள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.